வரி செலுத்த வேண்டிய தொகைக்கு அதிகமாக பணம் வருமான வரித்துறைக்கு செலுத்தப்பட்டிருந்தால் அந்த அதிகப்படியான தொகை ரீஃபண்டாக வரி செலுத்திய நபரின் வங்கிக் கணக்கிற்கு வரவு வைக்கப்படும் இது ஐடி டிபார்ட்மெண்ட் மூலம் எல்லா டிடெக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸம்ஷன்ஸ் சரியாக உள்ளதா என அசஸ்மெண்ட் செய்த பிறகு ரீஃபண்ட் செய்ய வேண்டிய தொகை உள்ளதா என பார்க்கப்படுகிறது இந்த ரீஃபண்ட் ப்ராசஸ் எப்பொழுது தொடங்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி ரிட்டர்ன் ஃபைல் செய்த பிறகு ஈ வெரிஃபைடு முக்கியமாக செய்திருக்க வேண்டும் இந்த இ வெரிஃபைடு செய்த பிறகு நான்கு முதல் ஐந்து வாரங்களில் பொதுவாக வரி செலுத்தியவரின் வங்கி கணக்கில் ரீஃபண்ட் உள்ளபட்சத்தில் வரவு வைக்கப்படும் ஒருவேளை வரவு வைக்கப்படவில்லை என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஒருவேளை உங்களுடைய வங்கி கணக்கில் ரீஃபண்ட் உள்ள பட்சத்தில் வரவு வைக்கவில்லை வைக்கப்படவில்லை என்றால் உங்களது இமெயிலை நீங்கள் முதல்ல செக் பண்ண வேண்டும் இரண்டாவதாக இன்கம் டாக்ஸ் போர்ட்டல் மூலமாக இன்டிமேஷன் அண்டர் செக்ஷன் ஒன் இதன் பிரகாரம் இன்டிமேஷன் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதா என்று பாருங்கள் இன்டிமேஷன் அண்டர் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஒன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற கணக்கும் நீங்கள் இஃபைல் செய்த விவரங்களும் சரியாக உள்ளதா என்பதை காட்டும் ஒரு அறிவிப்பு கடிதம் தான் இந்த இன்டிமேஷன் லெட்டர் இது ஒரு வந்து பயப்பட ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டியிருந்தால் நீங்கள் மாற்றம் செய்ய முடியும் இந்த இன்டிமேஷன் லெட்டர் மூன்று கலர்களில் உள்ளது அதாவது ப்ளூ கிரீன் அண்ட் ரெட் ஒருவேளை உங்களுக்கு ப்ளூ கலரில் இன்டிமேஷன் அண்டர் செக்ஷன் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருந்தால் அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்ட் வித் நோ டிமாண்ட் உங்களுடைய செய்யப்பட்டு விட்டது அதே நேரத்தில் உங்களுக்கான டிமாண்ட் எதுவும் இல்லை என்ற ஒரு விவரங்களை உள்ளடக்கியது கிரீன் என்பது ரீஃபண்ட் அக்செப்டட் அண்ட் பதினைந்து நாட்களில் உங்களுடைய ரீஃபண்ட் தொகை உங்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்பதற்கான ஒரு அறிவிப்பு கடைசியாக சிவப்பு கலர் இந்த கலரில் உங்களுக்கு இன்டிமேஷன் லெட்டர் வரும் பட்சத்தில் அதற்கான ஆக்ஷன் தேவை இது என்ன பிரதிபலிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விவரங்களும் நீங்கள் இ ஃபைல் செய்ய உள்ளிட்ட விவரங்களும் ஐடி டிபார்ட்மெண்டில் உள்ள விவரங்களும் சரியாக இல்லை வித்தியாசம் உள்ளது என்பதற்கான அறிவிப்பு ஒருவேளை சரி சரியாக இருந்தால் ஐடி டிபார்ட்மெண்ட் கொடுத்த கணக்கீடு சரியாக இருக்கும் பட்சத்தில் அதிகப்படியான தொகை செலுத்த வேண்டிய அதிகப்படியான தொகையை நீங்கள் செலுத்தி முடிக்கலாம் அல்லது ஆட்சேபணி உள்ள பட்சத்தில் நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம் முப்பது நாட்களுக்குள் இந்த இண்டிமேஷன் லெட்டர் நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று உங்கள் இமெயிலில் வந்திருக்கும் அப்படி இல்லைன்னா இ போர்ட்டல் மூலியமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஃபார்மெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டுடைய ஸ்மால் லெட்டர் அதோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஜீரோ ஒன் ஜீரோ எயிட் ஒன் நைன் செவன் சிக்ஸ் இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுக்க வேண்டும்